Hi everywhere. Welcome to your channel. Video like pannunga, share pannunga, subscribe pannunga. Thank you. Hello friends. இன்னைக்கு வந்து வெரி அண்ட் ஹவ்எவர் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெரி. வெரி அப்படின்னா மிகவும், ரொம்ப அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில், ரொம்ப அப்படின்னு. வெரி அப்படின்னா தமிழில் மிகவும். இப்போ வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ எம் வெரி ஆங்க்ரி வித் யூ. நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். ஆங்க்ரி அப்படின்னா கோபம், வித் யூ அப்படின்னா உன் மேலே. ஐ எம் வெரி ஆங்க்ரி அப்படின்னா நான் வந்து ரொம்ப கோபமாக இருக்கேன். வித் யூ அப்படின்னா உன் மேலே. ஐ எம் வெரி ஆங்க்ரி வித் யூ அப்படின்னா நான் உண்மையில் ரொம்ப கோபமாக இருக்கேன். ஷீ இஸ் வெரி ஹாப்பி அட் ஹர் ஜாப். அவள் வேலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அட் ஹர் ஜாப் அப்படின்னா அவளுடைய வேலையில். ஷீ அப்படின்னா அவள். வெரி ஹாப்பி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம். ஷீ இஸ் வெரி ஹாப்பி அட் ஹர் ஜாப் அப்படின்னா அவள் அவளோட வேலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஐ எம் வெரி டயர்ட் டுடே. இன்னைக்கு நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன். டுடே அப்படின்னா இன்னைக்கு. டயர்ட் அப்படின்னா சோர்வு. வெரி டயர்ட் அப்படின்னா ரொம்ப சோர்வு. ஐ எம் வெரி டயர்ட் டுடே அப்படின்னா நான் இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்கேன். ஐ எம் வெரி ஸ்கேர்ட். நான் ரொம்ப பயத்தில் இருக்கேன். ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுறது. வெரி ஸ்கேர்ட் அப்படின்னா ரொம்ப பயப்படுறது. ஐ எம் வெரி ஸ்கேர்ட் அப்படின்னா நான் ரொம்ப பயத்தில் இருக்கேன். இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங். இது ரொம்ப தொந்தரவாக இருக்குது. டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு. டிஸ்டர்ப்னா தொந்தரவு. வெரி டிஸ்டர்ப் அப்படின்னா ரொம்ப தொந்தரவு. இட்ஸ் அப்படின்னா இது. இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங் அப்படின்னா இது ரொம்ப தொந்தரவாக இருக்குது. பி வெரி கேர்ஃபுல். மிகவும் கவனமாக இருங்கள். கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இருங்க. வெரி கேர்ஃபுல்னா ரொம்ப, வெரினா மிகவும் சொன்னலையா. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னா மிகவும் கவனமாக இருங்கள். தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அவர்ஸ். அவங்க எங்களோட நெருங்கிய நண்பர்கள். தே ஆர் அப்படின்னா அவங்க. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆஃப் அவர்ஸ் அப்படின்னா எங்களுக்கு. தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அவர்ஸ் அப்படின்னா அவங்க எங்களோட நெருங்கின நண்பர்கள். அவங்க எங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வி பாட் தட் வெரி சேம் கார். நாங்கள் அதே மாதிரி கார் வாங்கினோம். வி பாட் அப்படின்னா நாங்கள் வாங்கினோம். பையோடைய பாஸ்ட் தான் பாட். பைனா வாங்கிறது, பாட்னா வாங்கினது, வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வி பாட் தட் வெரி சேம் கார் அப்படின்னா நாங்கள் அதே மாதிரி காரை வாங்கிட்டோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய கார். I had that very same thought. எனக்கும் அதே எண்ணம் இருந்தது. Thought அப்படின்னா எண்ணம், எண்ணம். I had-னா எனக்கு இருந்தது. I had that very same thought அப்படின்னா எனக்கும் அதே மாதிரியான எண்ணம் இருந்தது. எனக்கும் அதே எண்ணம் இருந்தது. Same thought எனக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். She is very opposite of her sister. அவள் அவளோட சிஸ்டருக்கு அப்படியே ஆப்போசிட். அவள் அப்படியே அவளுடைய சிஸ்டருக்கு வந்து நேர்மறையாக இருக்கா. ஆப்போசிட் அப்படின்னா நேர்மறை. வெரி ஆப்போசிட் அப்படின்னா ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கா. ஷி இஸ் வெரி ஆப்போசிட் ஆஃப் ஹர் சிஸ்டர் அப்படின்னா அவள் அவளுடைய சிஸ்டருக்கு அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் வந்து ஹவவர். ஹவவர் அப்படின்னா இருப்பினும். இருப்பினும் தான் நம்ம பேச்சு வழக்கில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹவவர். அதுதான். வாங்க அதை வச்சு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ லைக் தட் ஸ்வெட்டர். ஹவவர் இட் ஒன்லி கம்ஸ் இன் ஒன் கலர். எனக்கு அந்த ஸ்வெட்டர் பிடிக்கும், இருந்தாலும் ஒரு கலரில் மட்டும்தான் வருது. ஐ லைக் தட் ஸ்வெட்டர் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்வெட்டர் பிடிக்கும். லைக் அப்படின்னா பிடித்தல். ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும். ஐ லைக் தட் ஸ்வெட்டர் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்வெட்டர் பிடிக்கும். ஹவவர் இருந்தாலும். இட் ஒன்லி கம்ஸ் இன் ஒன் கலர். அது ஒரு கலரில் மட்டும்தான் வருது. இட் ஒன்லி கம்ஸ் இன் ஒன் கலர் அப்படின்னா அது ஒரு கலரில் மட்டும்தான் வருது. ஐ லைக் தட் ஸ்வெட்டர்
However, it only comes in one color. எனக்கு அந்த ஸ்வெட்டர் பிடிக்கும், இருந்தாலும் ஒரு கலரில் மட்டும்தான் வருது. The movie got good reviews, however it was very long. படத்துக்கு நல்ல ரிவ்யூ இருக்கு, இருந்தாலும் ரொம்ப நீளமாக இருக்கு. The movie got good reviews. படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. ரிவ்யூஸ் அப்படின்னா விமர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். த மூவி காட் குட் ரிவ்யூஸ் அப்படின்னா அந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் இருக்குது. ஹவவர், இருந்தாலும் இட் வாஸ் வெரி லாங், அது ரொம்ப நீளமாக இருக்குது, ரொம்ப பெரிய படமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இட் வாஸ் வெரி லாங் அப்படின்னா அது ரொம்ப நீளமாக இருக்குது. ஐ ஆம் கோயிங் டு பை எ கார், ஹவவர் ஐ வில் ஹாவ் டு யூஸ் ஆல் ஆஃப் மை சேவிங்ஸ். நான் ஒரு கார் வாங்க போகிறேன், இருந்தாலும் நான் என்னோடய சேவிங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு பை அ கார் அப்படின்னா நான் ஒரு கார் வாங்க போகிறேன். ஹவவர், இருந்தாலும் ஐ ஹாவ் டு யூஸ் நான் வந்து பயன்படுத்த போகிறேன். யூஸ் அப்படின்னா பயன்படுத்துறது. ஐ ஹாவ் டு யூஸ்னால் நான் வந்து பயன்படுத்த போகிறேன். ஆல் ஆஃப் மை சேவிங்ஸ் அப்படின்னா என்னோடய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே. I will have to use all of my savings அப்படினா நான் சேவிங்ஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் கார் வாங்குறதுக்கு நான் என்னோடய சேவிங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ எம் கோயிங் டு பை எ கார், ஹவவர் ஐ வில் ஹாவ் டு யூஸ் ஆல் ஆஃப் மை சேவிங்ஸ். நான் ஒரு கார் வாங்க போகிறேன், இருந்தாலும் நான் என்னோடய எல்லா சேவிங்ஸையும் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் எக்ஸைட்டட் அபவுட் கோயிங், ஹவவர் I will go to support you. நான் போகிறதுல ஆர்வமாக இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஐ எம் நாட் எக்ஸைட்டட், நான் வந்து ஆர்வமாக இல்லை. அபவுட் கோயிங் அப்படின்னா போகிறதுல, கோ அப்படின்னா போகிறது. ஐ எம் நாட் எக்ஸைட்டட் அபவுட் கோயிங் அப்படின்னா நான் போகிறதுல ஆர்வமாக இல்லை. ஹவவர், இருந்தாலும் ஐ வில் கோ டு சப்போர்ட் யூ, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஐ வில் கோ டு சப்போர்ட் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு, ஆதரவு இருப்பேன், ஆதரவாக இருப்பேன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டு நைட், ஹவவர் ஐ மேட் அ ப்ராமிஸ் டு கோ வித் ஹர். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் அப்படின்னா எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. டு நைட் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டு நைட் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி நைட்டு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. ஹவவர், இருந்தாலும் ஐ மேட் அ ப்ராமிஸ், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் டு கோ வித் ஹர், அவ கூட வருவேன்னு. ஐ மேட் அ ப்ராமிஸ் டு கோ வித் ஹர் அப்படின்னா அவ கூட நான் வருவேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டு நைட், ஹவவர் ஐ மேட் அ ப்ராமிஸ் டு கோ வித் ஹர். இன்றைக்கி எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, இருந்தாலும் அவ கூட நான் வரேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஸ்டே However long it lasts, அது நீடிக்கும் வரை நான் இருப்பேன். ஐ வில் ஸ்டே அப்படின்னா நான் இருப்பேன். ஹவவர் லாங் இட் லாஸ்ட் அப்படின்னா அது நீடிக்கும் வரைக்கும், அது எவ்வளோ நேரம் போதோ அது வரைக்கும் நான் ஸ்டே பண்ணியிருப்பேன். அதான் அதோட மீனிங். ஐ வில் ஸ்டே ஹவவர் லாங் இட் லாஸ்ட், அதாவது அது நீடிக்கும் வரை நான் தங்கியிருப்பேன், நான் இருப்பேன். ஐ வில் ஹெல்ப் யூ ஹவவர் ஐ கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஹவவர் ஐ கேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஐ வில் ஹெல்ப் யூ ஹவவர் ஐ கேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ப்ளீஸ் டொனேட் ஹவவர் மச் யூ கேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நன்கொடை கொடுங்க. டொனேட் அப்படின்னா நன்கொடை. ப்ளீஸ் டொனேட் அப்படின்னா நன்கொடை கொடுங்க. ஹவவர் மச் யூ கேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும். ப்ளீஸ் டொனேட் ஹவவர் மச் யூ கேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நன்கொடை கொடுங்க.